சபாஷலம் யூடியூப் சேனல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிகவும் ஆரோக்கியமான, சுவையான, எளிமையான நுரையீரல் சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்னோடய சேனலை தேடவே வேண்டாம். எப்போல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் என்னோடய வீடியோ உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட், நுரையீரல் சூப்பு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு வந்து 1/4 கிலோ நுரையீரல் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நுரையீரல் குருமா வைக்கிறதுக்கு ஒரு 8-10 வத்தல் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. உரப்பு அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, குறைவாக வேணுன்னா குறைச்சிக்கோங்க. வத்தலோட எண்ணிக்கை 2 இன்னுக்கு தேங்காய் சூள் வச்சுருக்கு. சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் வச்சுருக்கு. ஒரே ஒரு அன்னாச்சி பூ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பட்டையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க. 1 இன்ச் சைஸுக்கு இஞ்சி, பெரிய ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் சைஸு, 1/2 ஸ்பூனுக்கு மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூனுக்கு மல்லி, 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 ரசப்பூட இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தேவையான பொருட்கள். அடுத்தது ஒரு 150 கிராம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நுரையீரல் சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு அதை வந்து எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கூடவே நுரையீரலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம். இதில் தண்ணி எதுவும் ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ். அதுவாக தண்ணி விட்டு இப்போ வந்து அந்த தண்ணியிலையே, அது விட்ட தண்ணியிலையும் சுருளை வெந்திருக்கு பாருங்கள். நல்லா தண்ணி விட்டு நல்லா சுருளை வெந்துருச்சு, தண்ணியும் வத்திருச்சு, அது விட்டு தண்ணியும் வத்திருச்சு. அந்த கலரே அப்படியே மாறியிருக்கு பாருங்கள். நல்லா சுருளை வெந்ததுனால கலர் எப்படி மாறியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நல்லா வேகவும், அது கூட வந்து 1 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அப்படி ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா அப்படி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இதை பார்த்தாலேவும். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இதோட ஒரு 4 துண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போட்டு அரைச்சிருவோம். அந்த மசாலா கூட வெங்காயத்தை போட்டு ஒரு சுற்றிட வேண்டியதான். இப்போ இதோட மசாலா அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. மசாலாவை போட்டு சீஜாராக அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா அப்படி ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு விசில் வச்சிட வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து குக்கரை விசில் போட்டு விசில் வர வச்சிட வேண்டியதான். வேக வைக்கணும் நல்லா. இப்போ குக்கரை நல்லா வெயிட் போட்டு வேக வச்சிட வேண்டியதான். நல்லா எவ்வளோ நல்லா வேக வைக்கணுமோ வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வழக்கமாக கறி வேக வைக்கிறத விட கொஞ்சம் நேரம் அதிகமாக வச்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இல்லை அப்போ தான் அந்த சவு சவுன்னு வராது நுரையீரல். இல்லைன்னா இந்த காளான் மாதிரி விழுக்கு விழுக்குன்னு வரும். நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா இந்த காளான் மாதிரி விழுக்கு விழுக்குன்னு வராது. அதனால் எவ்வளோ சவுண்டு வைக்க முடியுமோ நல்லா சவுண்டு வச்சு வேக வச்சுக்கோங்க. குக்கரை வந்து திறந்தாச்சு. இதிலே நல்லா வெந்துருச்சு, எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து ஒரு கொதிக்க வைக்கணும் பாருங்க. நல்லா வெந்துருச்சு. இது ஒரு கொதிக்க வச்சுட்டு இதை வந்து சூப் மாதிரி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி மூணுக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லோ ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல மருந்து மாதிரி. இந்த நுரையீரல் வந்து அடிக்கடி எடுத்து வச்சு சாப்பிடணும். வீட்டில் வச்சு அவங்க சாப்பிடணும், லோ ப்ரெஷர் உள்ளவங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு கொதிக்க விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கையில் லேசாக ஊற்றி லிக் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. அப்படியே நுரையீரல் வாடை நல்லா மணக்குது.
குழம்பு இந்த குழம்பு நல்லா மணக்குது இந்த குருமா நுரையீரல் குருமா கையில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அதை வந்து அப்படியே நல்லா ஃபீல் பண்ண முடியுது அந்த மிளகு நுரையீரல் அந்த அந்த போட்டிருக்க அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஃபீல் பண்ண முடியுது அவ்வளோ சுவையாக இருக்குது இப்போ அடுப்பில் வச்சாச்சு நல்லா கொதிச்சு வருது ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் மூடியை திறந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்குது இந்த பக்குவ இந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு சுவையாக நுரையீரல் சூப் டி ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சூப் மாதிரியும் குடிச்சிக்கலாம் இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் லோ ப்ரெஷர் உள்ளவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள் ப்ரெட் ஆம்லெட் போடுறதுக்கு ரெண்டு துண்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு முட்டையை இந்த மாதிரி ஒரு டம்ளரில் உடச்சி ஊற்றிக்கோங்க அதோட ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கோங்க ஒரு பொட்டு வைக்கிற துளிக்கான உப்பு போட்டுக்கோங்க அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகு சீரகம் போட்டு வீட்டில் வந்து எக் ஆம்லெட் போடுறதுக்கு திரிச்சு வச்சுருப்போம்ல அந்த பொடி தான் இதில் போட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த முட்டையை கரைச்சி வச்சுருக்க முட்டையை வந்து அப்படி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு இப்படி ப்ரெட்டை உடனே டிப் பண்ணி அடுத்த பக்கமும் டிப் பண்ணிக்கோங்க சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ தோசை கரண்டியை வச்சு லேசாக அப்படி எடுத்து ஒரு பக்கமாக எடுத்து அப்படி அது மேலே ப்ரெட்டு மேலே போற்றி விட்ட மாதிரி போற்றி விட்டுருங்க அதே மாதிரி நாலு பக்கமும் செஞ்சிடணும் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நல்லா சூப்பராக ப்ரெட்டை வந்து போற்றி விட்ட மாதிரி மூடி விட்டாச்சு இப்போது வந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க அது கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கருகிரும் இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் ரெசிபி இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை வந்து அப்படியே எடுத்துடலாம் ப்ளேட்டில் சுவையான ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம் நைஃபை வச்சு இதை மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்க பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணுவாங்க சுவையான ப்ரெட் ஆம்லெட் ரெடி பண்ணோம் இப்போ வந்து என் மகளுக்கு இதை ரெடி பண்ணுறோம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு முட்டையை மிளகு சீரக பொடி அதே மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்படி அந்த முட்டைக்குள்ளே அந்த ப்ரெட்டை டிப் பண்ணி டக்குன்னு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க ஒரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ப்ரெட் ஆம்லெட் மட்டும் என்னை செய்ய விடமாட்டாங்க என்னோடய பிள்ளைங்க அப்பா தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இது நான் இதை சொதப்பிடுவேன் எங்கள் வீட்டுக்காரங்கன்னா ரொம்ப கரெக்டாக செய்வாங்க அப்படியே இந்த இப்படி எடுத்து போடுறதில் நான் வந்து எனக்கு கரெக்டாக வராதா அந்த போத்துற மாதிரி போத்துறது நாலு பக்கம் ப்ரெட்டை மூடி விடுறது அதனால் என்னை வேண்டான்னு சொல்லிடுவாங்க என் பிள்ளைங்க அப்பா தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க எங்கள் வீட்டுக்காரங்க கரெக்டாக ஈவனாக அப்படி இப்போ ப்ரெட்டு மேலே எடுத்து போட்டுருவாங்க இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம் நல்லா வேகட்டும் ஒரு நிமிஷம் வச்சுட்டு பிளேட்டில் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி போட்டுக்கிட்டாச்சு
கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு. சுவையான பிரெட் ஆம்ப்லெட் ரெடி. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு இதை செஞ்சு கொடுக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்கிறீங்க. எடுத்து இப்போ வாயில் வச்சோன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அந்த இனிப்பும் முட்டையும் அந்த மிளகு சீரக பொடியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். இப்போ நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோட்டல் ஸ்டைல் வலியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இருக்கிறதுலையே குட்டி பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கோங்க, ரொம்ப குட்டியூண்டியே இருக்குது. ஒரே ஒரு வலியலுக்கு இது போதும். இதை நல்லா ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பல்லாரி வெங்காயம் போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு, அதனால் பல்லாரி வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நான் என்னோடய பிள்ளைங்களுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து ஒரு டம்ளரில் போட்டுக்கோங்க, அதில் வந்து ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் எனக்கு போட தெரியாத வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறது தான் என்னோடய வேலை. எனக்கு இது கரெக்டாக இப்போ இப்படி பதமாக எடுக்கணும் அப்படி வராது, அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க தான் இதுலேயும் ஸ்பெஷலு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கல்லாம் அடுப்பில் வச்சுக்கோங்க. தோசைகள் காஞ்சதும் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடித்து வச்சுருக்க அந்த ஒரு முட்டையை வந்து அப்படி ஊற்றிக்கோங்க, பரவலாக ஊற்றிக்கோங்க. ஒரே இடத்துல ஊற்றிடாதீங்க. ஊற்றின ஓட்டு அடுத்த செகண்டேவும் இப்படி இப்போ தோசை கரண்டியை வச்சு இப்படி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இது அப்படியேவும் இந்த பதம் மாறாமல் அப்படியே வந்து ஒரு அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே அப்படி கொழாயிடலாம், சூப்பராக இருக்குது. மேலே வந்து மிளகு சீரகம் பொடி தூவி விட்டுக்கோங்க. சுவையான வலியல் ஹோட்டல் ஸ்டைல் வலியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 செகண்ட் கூட ஆகலை, வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே சூடாக எடுத்து சாப்பிட்றணும் ஃப்ரெண்ட்ஸ், ஆறுச்சுன்னா டேஸ்ட்டு குறைஞ்சிரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை மகனுக்கு கொடுத்தாச்சு. இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்படி லேசாக அப்படி இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டோன்னா, இதை எடுத்து இப்படி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட்டு. அந்த வெங்காயமும் அந்த மிளகு சீரக பொடியும் சேர்ந்து அந்த கொழாயிரலாம் இருக்க முட்டை மூணும் சேர்ந்து செம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் முதல் என் மகனுக்காக செஞ்சாங்க எங்கள் வீட்டுக்காரங்க, இப்போ வந்து என் மகளுக்காக செய்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பல்லாரி தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா அது பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால அது வந்து ரொம்ப உரைக்குமா, அதனால் பிள்ளைங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் பல்லாரியவேவும் கட் பண்ணிக்கோங்க சின்னதாக. ஃப்ரெண்ட்ஸ் என் மகளுக்கு போடுறதுக்காக இன்னொரு வெங்காயத்தை கட் பண்ணி அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கொஞ்சம் கொலக்கொலன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. நைட்டு இல்லைன்னா ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க. இதையும் பிரெட் ஆம்லெட்டும் போட்டு கொடுத்தா அவங்க வயிறு ஃபுல்லாகிடும். இப்போ நல்லா தோசைக்கல் காஞ்சிருச்சு, இப்போ வந்து அந்த முட்டையை வந்து அடிச்சுக்கிட்டு முட்டையை ஊற்றிக்கலாம். உடனே அடுத்த செகண்டே இப்படி திருப்பி திருப்பி விட்டுட்டு இப்படி மேலே மேலே மூடி விடுற மாதிரி மூடி மூடி விட்டுக்கோங்க. மூடி விட்டு இப்போ உடனேவும் இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். டிஃப்ரெண்ட்ஸ் சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வலியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். என் மகளுக்கு மிளகு பொடி போட்டால் பிடிக்காது, அதனால் அவளுக்கு மிளகு பொடி இல்லாமல் நாங்கள் கொடுக்க போகிறோம்.
நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யெகோவாசலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர்.